வரும் 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அதிமுகவின் பொதுக்குழுவுக்கு தடை கோர முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். பொதுக்குழுவுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தரப்பு தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். தமிழரசு என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விசாரணை நிலவரம் என? லாவண்யா, அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்கவும் மூத்த நிர்வாகிகளை தண்டிக்கவும் கோரி பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தொடர்ந்த கூடுதல் மனுக்கள் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த சூழலில் இந்த வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் இரண்டு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் ஓபிஎஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 23 வரைவு தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அது கடந்த பொதுக்குழுவில் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் மேலும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஓபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த சூழலில் இதில் கடந்த 23ஆம் தேதி என்னென்ன தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த சூழலில் இபிஎஸ் தரப்பில் சண்முகம் தொடர்ந்துள்ள இந்த வழக்கு விசாரணைக்கே உகந்ததல்ல என்றும், மேல்முறையீட்டு வழக்கில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்க முடியாது என்று இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டுள்ளது. இந்த சூழலில் 11ஆம் தேதி பொதுக்குழு தடை விதிக்க வேண்டும் என்ற இந்த மேல்முறையீட்டில் அந்த இதுவை எழுப்ப முடியாது என்றும், அவைத் தலைவர் இல்லாமல் பொதுக்குழுவை எப்படி கூட்ட முடியும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தற்போது இந்த வழக்கில் கூறியிருக்கின்றனர். லாவண்யா, ஏற்கனவே கடந்த 23ஆம் தேதி நடத்தப்பட்ட பொதுக்குழுவுக்கும் கூட தடை கோரி ஓபிஎஸ் தரப்பிலிருந்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அதன் மீதும் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. தற்போது 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் பொதுக்குழுவுக்கும் தடை கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இபிஎஸ் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது தமிழரசி? கடந்த 23ஆம் தேதி பொதுக்குழுவிற்கு தடை கூறி ஓபிஎஸ் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் தடை இல்லை என்று முதல் தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் மேல்முறையீட்டு, அதாவது அந்த வழக்கு, அதற்கும் இன்று இபிஎஸ் தரப்பில் குறிப்பாக 11ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொதுக்குழுவை ஒத்திவைக்க கோரி வழக்கு அது எடுத்து தாக்கல் செய்வதே விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும், அதாவது சண்முகம் தொடர்ந்துள்ள இந்த வழக்கு விசாரணை வழக்கு என்பது விசாரணைக்கே உகந்ததல்ல என்று இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது. மேலும் மேல்முறையீட்டு வழக்கில் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்க முடியாது என்றும் இபிஎஸ் தரப்பில் தற்போது வாதிடப்பட்டது. இந்த சூழலில் நீதிபதிகள் இதற்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றனர். குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டதில் கடந்த பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிராகரிக்கப்பட்டது, ஆனால் வேறு சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று ஓபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த சூழலில் வேறு எந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். மேலும் 11ஆம் தேதி பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று இந்த மேல்முறையீட்டில் எழுப்ப முடியாது என்றும், அதே போல அவைத் தலைவர் இல்லாமல் பொதுக்குழுவை எப்படி கூட்ட முடியும் என்றும், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களுடைய தற்போது தெரிவித்து வருகின்றனர். லாவண்யா, ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை கோர முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.